ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு 3 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கங்க. இது மாதிரி தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த 3 முட்டைக்கு வேண்டிய மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா இல்லாட்டி 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதோட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மசாலாவை. இது மாதிரி கலந்துட்டு இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதிகமாக எண்ணெய் சேர்த்துற வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக கலந்துக்கங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்ச முட்டையை போட்டு பெரட்டி எடுத்துடலாம். முட்டை மேலே மசாலா நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துருங்க. நம்ம எண்ணெயில் மசாலா கலந்ததுனால முட்டை மேலே நல்லாவே ஒட்டிக்கும். இது மாதிரி 3 முட்டையிலுமே மசாலா பெரட்டி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதி கொஞ்சமாக மசாலா இருக்குது பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும், கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா தடவி வச்ச முட்டையில் இது மாதிரி ஸ்போக் ஸ்பூன் இருந்ததுன்னா எடுத்து சுருவிக்குங்க. இது மாதிரி சென்டரில் சுருவி இதை அப்படியே அடுப்பு ஆன் பண்ணி சுட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் மீடியமாக வச்சுடுங்க. மீடியமாக வச்சு எல்லா புறமும் நல்லா திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி சுட்டு எடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி பேனில் நம்ம கலந்த மசாலாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா செவந்திருக்கு பாருங்கள். இது மாதிரியே 3 முட்டையுமே சுட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதை அப்படியே லைட்டாக ஆறட்டும். இது ஆறத்துக்குள்ளே நம்ம இதுக்கு வேண்டிய மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 100 கிராம் அளவு கடலை மாவு சேர்க்குறேன். சலிச்சுட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துங்க. கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவு சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மாவோட எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம், ஓமத்தை அப்படியே சேர்க்காமல் கொஞ்சமாக நுணுக்கிட்டு சேர்த்துங்க. கொஞ்சம் கையில் இது மாதிரி நல்லா கசக்குனிங்கன்னா நுணுங்கிடும். இது மாதிரி நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துங்க. இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாம். இது மாதிரி விஸ்காவில் கலந்திங்கன்னா கட்டிப்படாதுங்க, ஈஸியாக கலந்துடலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இது மாதிரி மாவை கொஞ்சம் திக்காக கலந்துங்க. திக்காக இருந்தால் தான் முட்டை மேலே நல்லா ஒட்டும். அதனால் இது மாதிரி திக்காக கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சுட்டு எடுத்து வச்ச மசாலா முட்டை ஆறெடுத்து முட்டையை 2 கட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு முட்டையும் இது மாதிரி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3 முட்டையுமே 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த முட்டையிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம கரைச்சி வச்ச மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ கலந்து வச்ச மாவில் மசாலா முட்டையை போட்டு அது மேலே மாவை நல்லா டிப் பண்ணிவிடுங்க. இது மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பொரித்து எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே எண்ணெயை வானலில் ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுத்து அதில் தேவையான அளவு போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக முட்டை பஜ்ஜி செய்கிறத விட இது மாதிரி மசாலா முட்டையை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக நல்லா மேலே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெந்து செவந்ததும் எடுத்துடலாம். எல்லா சைடும் ஒரே ஈவனாக செவந்திருக்கு. இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இது மாதிரியே மீதம் உள்ளதையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே லைட்டாக ஆறட்டும். இது ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலா கலந்து வச்சதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதில் பொடியாக கட் பண்ண சின்னதாக ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண குத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மசாலாவோட எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா மசாலாவில் இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்துருக்கணும். இப்போ நம்ம முட்டை பஜ்ஜி போட்டு எடுத்ததும் லைட்டாக ஆறி எடுத்து இப்போ அதை 2 கட் பண்ணிக்கலாம் கத்தியால். இது மாதிரி போட்டு எடுத்த முட்டை பஜ்ஜி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. முழுசாக கட் பண்ணிட வேண்டாம், 1/4 அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா போதும்.
இது மாதிரி முக்காவாசி அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச மசாலா வெங்காயத்தை நடுவில் எடுத்து அழுத்தி ஃபில் பண்ணி விட்டுடுங்க. கொள்கிற அளவுக்கு எடுத்து அழுத்தி ஃபில் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாங்க. இது மாதிரி கட் பண்ண முட்டை பஜ்ஜியில் எல்லாத்துலேயுமே நம்ம கலந்து வச்ச வெங்காய மசாலாவை உள்ளே நல்லா அழுத்தி ஃபில் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ளே வச்ச ஸ்பைஸியான வெங்காய மசாலாவோட இந்த முட்டை பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.